ஹலோ எல்லாருக்கும், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டேக்காக ஒரு ஸ்பெஷல் ரெசிபி நான் செஞ்சேன், அதை உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் கப் பாதாம் போட்டுக்கோங்க. ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அதோடய தோல் உங்களால் உரிக்க வரும். ஸோ ஒரு அரை கப்பு பாதாமை தோல் உரித்து மிக்சியில் போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 கப்பு தண்ணி, இல்லைனா அதை விட கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்து நல்லா மையாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது பாதாம் அல்வாவும் சாப்பிட்ணும், ரவா கேசரியும் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான ரெசிபி தான் அது. இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கொஞ்சமாக குங்குமப்பூவை சூடான ஒரு பாலில், ஒரு 1-2 டேபிள்ஸ்பூன் பாலில் நான் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கலருக்காக ரெட் கலர், அதுக்கப்புறம் 1 கப் ரவை, நெய், சர்க்கரை, அப்புறம் அலங்காரத்துக்கு தேவையான அளவு ரைசன்ஸும் முந்திரி பருப்பும் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு நெய் தான் முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட். ஸோ ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அது சூடாகிறதுக்குள்ள இந்த பாலில் குங்குமப்பூ சேர்த்துருந்தோம் இல்லையா, அதில் நான் ஒரு 2 சொட்டு ரெட் கலர், ஃபுட் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். நான் இங்கே லிக்விட் கலர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கேசரி பவுடர் இருக்குன்னா சேர்த்துக்கலாம். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் இல்லையா, அதனால் ரெட் கலரில் செஞ்சால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். இப்போ அந்த நெய்யில் முதல்ல இந்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னொரு தடவை ரேஷியோ சொல்லிடுறேன். 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை. நான் பொதுவாக வந்து ஒரு 1:2 போடுவாங்க, பட் நான் 1:1 இல்லை 1.5 தான் போடுவேன். ரொம்ப திகட்டாமல் அளவாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1/2 கப் பாதாம ஊற வச்சு தோல் உரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் பாலில் குங்குமப்பூ, கொஞ்சம் குங்குமப்பூ எல்லாம் கண்ணளவு தான். இப்போ அதே நெய்யில் 1 கப் ரவையை சேர்த்து நல்லா வதக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. த்ரூ அவுட் த ரெசிபி ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். நமக்கு ரவை வந்து கலர் மாறக்கூடாது, லைட்டாக பொன்னிறம் ஆகணும் அந்த நெய்யில். நீங்கள் இன்னும் நெய் கூட சேர்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் இதே ரெசிபியில் நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துப்போம். இப்போது நான் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ரவை வறுத்ததுக்கப்புறமா அதில் கொதிக்க வச்ச தண்ணி 1/2 கப் சேர்த்துருக்கேன். சுடு தண்ணி சேர்க்கும்போது இதோட குக்கிங் கன்சிஸ்டன்சி மாறாமல் இருக்கும், நல்லா வெந்துடும் ரவையும். நமக்கு இது வந்து அல்வா பதத்தில் வேணும். ஸோ ரவை சுடு தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரத்தில் நல்லா சுருண்டு வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. 10-15 நிமிஷத்தில் இந்த ரெசிபி செஞ்சிடலாம். இப்போ இதில் 1 கப் சர்க்கரை, எந்த கப்பில் நான் ரவையை அளந்தேனோ அதே கப்பில் 1 கப் நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப்பே போதும் தான். அதுக்கு மேலே சர்க்கரை உங்களுக்கு தேவைப்பட்டால், நீங்கள் ரொம்பவே இனிப்பு சாப்பிட்றவங்களாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நாங்கள் கொஞ்சம் அளவாக தான் சாப்பிட்றதுனால நான் 1:1 கப் தான் போட்டிருக்கேன். 1 கப் ரவை, 1 கப் சர்க்கரை. இப்போ அந்த சர்க்கரை கரைகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் சர்க்கரை போட்டதுக்கப்புறமா ரவையை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா ரவை அங்கங்கே லம்ஸ் ஆயிரும். லம்ஸ் ஆகாத மாதிரி அதை நல்லா கரண்டி வச்சு உடச்சிக்கோங்க. இந்த சர்க்கரை நெய் ரவை இதோட வாசனையே கிச்சன் ஃபுல்லும் இருக்கும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பாதாம் விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் திரும்ப சொன்ன மாதிரி த்ரூ அவுட் த ரெசிபி நமக்கு ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் தான் இருக்கணும், இல்லைன்னா இந்த பாதாமில் இருந்தெல்லாம் எண்ணெய் வடிய ஆரம்பிச்சிடும். நமக்கு அந்த மாதிரி ஆக வேண்டாம். இப்போ நம்ம பாலில் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க.
கலருக்கு நம்ம ரெட்டு போட்டுக்கலாம், பட் ஃப்ளேவருக்கு நான் ஏலக்காய் தூள் கூட சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த ரெசிபி வந்து ஸ்பெஷலாக கேசரோட ஃப்ளேவர் தான் இருக்கும், அதாவது இந்த சாஃப்ரனோட ஃப்ளேவர் மட்டும்தான் இதில் இருக்கணும். அதனால் ஏலக்காயெல்லாம் போட்டோம் அப்படின்னா ஏலக்காயோட ஃப்ளேவர் வந்துடும், அதனால் நான் அதெல்லாம் சேர்க்கல. கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ட்ராவும் கலர் சேர்க்க போகிறோம். இந்த கலர் வந்து ஆரேஞ்ச் கலரில் தான் இருக்கும், பட் வேலண்டைன்ஸ் டேனா கொஞ்சம் ஹார்ட் பார்க்குறதுக்கு ரெட் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திரும்ப நான் ரெட் கலர் கொஞ்சம் சேர்த்துப்பேன். இப்போது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது அல்வா ரெசிபின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அல்வாவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல கொஞ்சம் நெய் போட்டு வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கிட்டு வதங்க வதங்க நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்ப்போம். அதே மாதிரி தான் இந்த ரெசிபியும். ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்கு அப்படியே 1:1:1 அப்படின்னு தான் போடணும். லைக் ஒரு கப்பு நெய், ஒரு கப்பு ரவை, ஒரு கப் சர்க்கரை அப்படின்னு தான் ரேஷியோ போடணும். பட் அவ்வளோ நெய் போட வேணாம் அப்படின்னு தான் நான் கொஞ்சம் நெய்யை குறைச்சிருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் ரெட் கலர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நம்மளோட ரெசிபி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 2 நிமிஷத்தில் இது வதங்கிடும். இது ரொம்ப கிண்டி உப்புமா மாதிரி ஆக்க வேண்டாம், அல்வா கந்த பதத்தில் இருந்தாலே போதும். ரெட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளோட டேஸ்டான ரவா பாதாம் அல்வா ரெடி. வேலண்டைன்ஸ் டே அப்படின்றது 14ஆம் தேதி மட்டும் இல்லை, ஃபெப்ரவரி மாதம் முழுக்கவே நம்ம கொண்டாடலாம். சந்தோஷமாக இருக்கிற ஒவ்வொரு நாளுமே வேலண்டைன்ஸ் டே தான். ஸோ கண்டிப்பாக இதை செஞ்சு உங்கள் ஃபேமிலிக்கு கொடுத்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு இறக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டான, டேஸ்டியான, சிம்பிளான ரெசிபி, செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் மாம் பேபி கேஃபேயை டேக் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். பை பாய்.